நாலு வருஷம் அவங்க சொல்லித்தரத்தை மட்டும் படித்து செமஸ்டர் எக்ஸாம்லலாம் கிளியர் பண்ணி சிஜிபிலாம் டாப்பில் வச்சுட்டு வந்தால் காலேஜ் நம்மளுக்கு வேலை வாங்கி கையில் கொடுத்து இந்தா ராஜான் காலேஜுக்கு அனுப்பிடுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அது உண்மை கிடையாது. ஹாய் கைஸ், நான் ஐகே, அண்ட் வெல்கம் டு மஸ்க் ஆன் யூடியூப் சேனல். ஸோ நான் சேனல் ஆரம்பிச்சிருந்து ரொம்ப நாளாக ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும்னு நினச்சி அதுக்கான ப்ராப்பரான நாள் இன்றைக்கி தான் அமைஞ்சிது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ எப்படியாவது எடுத்து ஆகணும்னு பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் எடுக்கிறேன். அதாவது என்னென்னா, காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மேலே பண்ணுறது, நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஜஸ்ட் காலேஜில் வந்து சொல்லித்தரத்தை மட்டும் படித்தாலே நம்மளுக்கு ஜாப் வந்து கிடச்சிடும், நம்ம இந்த வரப்போகிற ஃபியூச்சர் வேர்ல்டெல்லாம் காம்படிஷன் வேர்ல்டில் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காலேஜில் சொல்லித்தரத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபோர் இயர்ஸில் வந்து என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து அமையும். ஸோ அந்த மாதிரி அமையிறதுக்கு, நல்ல விதமாக அமையத்துக்கு வந்து நான் யோசிச்சு வச்சுருந்து இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதை பற்றி பேச போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சர்வீர் கோர்ஸ் வந்து பேச போகிறோம், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பேச போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களோட ஃபோர் இயர்ஸில் வந்து ஒரு நல்ல பிளேசஸ் வந்து கொடுக்கும், ஃபியூச்சரில் வந்து ஜாப் கிடைக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ இன்ன வச்சேன். ஸோ ப்ளீஸ் இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. எப்படி ஜாப்ஸ் நிறைய பேர் வந்து கிடைக்கல கிடைக்கலன்றாங்களா, இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்களா, மேபி கிடச்சிருந்தாலும் கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்றத வந்து பேசலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துருக்க இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும் சரி, இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் இல்லை, எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் சரி, அந்த ஃபீல்டில் நம்ம அந்த ஃபீல்டில் சுற்றி இருக்க மற்ற நியூ டெக்னாலஜிஸை பற்றி படித்து அது ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது படித்ததுக்கான ப்ரூஃப் மாதிரி தான். ஏன்னா இங்கே சர்டிஃபிகேட் தான் நம்மளை பற்றி பேசணும், நம்மளோட டேலண்ட் வந்து பேசாது. ஓகேங்களா? அந்த அதுதான் ஒரு சோகமான விஷயம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிறதுக்கு நம்ம படித்த ஒரு விஷயத்தை படித்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், நம்ம ஃபீல்டில் இருக்கிறது. ஓகேங்களா? அதான் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இசி என் டிபார்ட்மெண்ட்டே வச்சு இசி வச்சுருக்கீங்க, இதில் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. இசிக்குன்றது வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்காது, அது ரிலேட்டடாக வந்து ட்ரிபிளி மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படித்து நம்ம வந்து நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறது இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்கின்றப்ப இடத்துல வந்து நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம், அது மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும், இதை ஃபினிஷ் பண்ணிக்க அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் உங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக தருவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் எங்கே பண்ணலாம்? மேக்ஸிமம் வந்து நிறைய காலேஜில் வந்து அந்த காலேஜே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கள் காலேஜில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சில பிளாட்ஃபார்மில் வந்து ரெஃபர் பண்ணிக்காங்க, அங்கே வந்து பார்த்து அது மூலிமா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி அதோட சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் வந்து தருவாங்க. அதாவது எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சிஸ்டம் வந்து இருக்குது, எங்களோட கிரெடிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ரெஃபர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்பிடிஇஎல், அதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணால் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் வந்து நடக்குது. ஸோ அது வந்து ப்ரொஃபஸர்லாம் யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐஐடி, பாம்பே ஐஐடி, நாக்பூர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஐஐடிஸ்லேருந்து ஐஐடிஎன்ஸ் தான் அவங்க ஃபுல்லாக வந்து ஸ்டாஃப் ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து த்ரூ ஆன்லைன்லேயே வந்து டீச் அவங்க தான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 500 கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக வந்து 500 கோர்சஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. ஐ திங்க் ஜான் 20 வந்து அந்த கோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து எண்டிங் டைம் வந்து மேக்ஸிமம் வந்து ஏப்ரலில் இருக்கும். ஸோ ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 4 weeks, 2 weeks, 8 weeks, 9 weeks வரைக்கும் கிட்டத்தட்ட நிறையா வீக்ஸ் வந்து கோர்சஸ் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டை போயிட்டு என்பிடிஎல் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலும் ஓகே. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இதுன்னு இல்லை, நீங்கள் நிறையா கோர்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம், கற்றுட்டு ஜஸ்ட் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் ரெசியூமில் நீங்கள் எந்த அளவு கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு போட்டுருக்கிறத பற்றி தான் உங்களை வந்து அவங்க சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணி தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இடத்துல மல்டிபிள் சோர்ஸில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம், இன்டர்ன்ஷிப். ஸோ என்னோட ஃபேவரட் பார்ட், இதில் வந்து தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து இந்த பார்ட்டை வந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து. ஓகேங்களா? ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் போகிறது முன்னாடி ஒரு 4 things வந்து நீங்கள் வந்து மஸ்ட் நோனாக இருக்கணும். என்னென்ன திங்ஸ்ன்றதுக்கு முன்னாடி, நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம கூட வந்துருக்க கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்படி என்ட்ரு ஆவாங்கன்னா, காலேஜ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 kind குள்ள தான் வந்து உள்ள வருவாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன என்ன அடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிவு பண்ணிட்டு உள்ள இறங்கியிருப்பாங்க. செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குனே தெரியாது, எங்கள் வீட்டில் ரெஃபர் பண்ணாங்க, இல்லை கவுன்சிலிங்கில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து தன்னோட எய்ம் வேறு, ஜஸ்ட் எனக்கு டிகிரி தான் தேவை, லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா, கேமராமேன், டைரக்டர்,
அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க பீப்பிள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நான் இந்த லாஸ்ட் பீப்பிள்ஸை வந்து தள்ளிடுறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பீப்பிள்ஸ் எடுத்துப்போம். இவங்களோட மேக்ஸிமம் எய்ம் வந்து என்னவாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கணும், ஃபோர் இயர்ஸ் வந்து முடிச்சுட்டு நம்மளுக்கு போய் ஜாப் போகணும், ஏன்னா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டடாக வந்து இருக்கும்ல. ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடக்கிற நெசசரி திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் மெயில் ஐடி. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நான் சொல்கிற பெஸ்ட் அட்வைஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடி வைங்க. ஒரு நீட்டான டொமைன், ஒரு நீட்டான டொமைன் நேமில் அழகாக க்யூட்டாக ஒரு வேர்ட் போட்டு நீங்கள் அழகாக ஒரு ஈமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் அது கொடுக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காலேஜஸ் இந்த இடத்துல மட்டும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட டிபி, அதாவது ப்ரொஃபைல் பிக்சர்னு வந்து சொல்லணும், அதை வந்து நீட்டாக ஒரு கேஷுவல் ஷர்ட்டில் இந்த அளவு ஆஃப் நக்கிறேன். அப்போ வீடியோ பேசுகிறல அந்த அளவு கூட இருந்தாலும் போதும், உங்கள் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நல்ல ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட். ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் இந்த ட்விட்டர்ன்றதை வந்து நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ இருக்குது, மேலே செக் பண்ணி பாருங்கள், ட்விட்டர் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த ட்விட்டரில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு சேம் உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க, ப்ளஸ் உங்கள் டிபி நான் சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் இன்ஃபார்ம் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் இருக்கும், ஐடி கம்பெனிஸ், அவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க போகிற ட்வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணுறது, அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறதுன்ற மட்டும் ஒரு டீசெண்டான ப்ரொஃபைலாக வந்து உங்கள் ட்விட்டர் ஐடியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவரி காலேஜ் ஸ்டூடெண்ட் இஸ் லிங்க்ட்இன். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில், யூடியூப்பில் வந்து போகும்போது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கும். இந்த லிங்க்டின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாப் ஃபைண்டிங் பிளேஸ். அது வந்து ஒரு ஜாப் கண்டுபிடிக்கிற இடமா ஒரு இருக்குன்றதை வந்து சொல்லலாம். ஆக்சுவலி அது வந்து வேற ஒரு விதத்துக்கு கொண்டு வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பெரிய பெரிய அம்பாசிடர்ஸ் அண்ட் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு கனெக்டர் மாதிரி இப்போ வந்து இந்த லிங்க்டின் வந்து இருக்குது. ஸோ ஒரு குட் பிளாட்ஃபார்ம், அதில் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ், நிறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது. அது ஏன் நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன சேம் ரூல்ஸ் ஃபார் டிமெயில் அண்ட் ட்விட்டர் சொல்லணும், சேம் அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்கள். எப்படி ஒரு ப்ராப்பரான லிங்க்டின் ஓப்பன் பண்ணுறது கூடிய விரைவில் நான் வந்து பண்ணுறேன் ஒரு தனி வீடியோவாக. ஸோ அந்த லிங்க்டின் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஸ்டஃப் வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் பண்ணுறீங்க, லைக் கோடிங் ஸ்டஃப். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோடிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். கோடிங் இல்லாமல் இன்னொரு வரப்போகிற ஃபியூச்சர் டெக்னாலஜி ஓட போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் கோடிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற கோடிங் ப்ராஜெக்ட்ஸ், ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேட்லாம் பண்ணுறீங்களா, அதை தூக்கி இது அப்லோட் பண்ணி வைங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ஒர்க்ஸோட யூடியூப் லிங்கை கூட அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சு உங்களை பற்றி என்ன நீங்கள் அப்படின்றது ஒரு டிசிப்ளினான ஒரு ரிசீவ் மாதிரி கூட அதில் அட்டாச்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அது வந்து ஏன்னா அந்த ஃபீல்டில் லிங்க்டின்ல யார் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸோட எம்டிஸ், ஹச்ஆர்டிஓ மாதிரி நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியர் மைண்ட் செட்டாக வந்து கிடச்சிடும். ஸோ இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து பத்தே செகண்டில் இம்ப்ரெஸ் ஆகணும்னு வச்சுக்கேன், இவர் யாரும் கண்டுபிடிங்க. உங்களோட இமெயிலை முதல்ல அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இமெயிலை கிரியேட் பண்ண சொன்னால் அவங்க இமெயிலுக்கு தான் உங்களை வந்து காண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இமெயிலில் காண்டக்ட் பண்ணி உங்களை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் ஜாப்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது அந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு பியூரான ப்ராப்பரான லிங்க்டின் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் கூடிய வேலை நம்ம சேனலில் ஓகே சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மூணு விஷயத்தை ரெடி பண்ணது தான் அதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது இந்த இன்டர்ன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இதிலே வந்து நீங்கள் லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்ற நீங்கள் இந்த லிங்க்டின்ல போயிட்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கான நிறைய இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஆன்லைன்லலாம் கொட்டி கிடக்குது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து. நீங்கள் ஜஸ்ட் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா உங்களோட மெயின் நெசசரி திங்க் உங்களோட காலேஜோட ஐடென்டி கார்டு மெயினாக தேவைப்படும். உங்கள் காலேஜ் நேம் இருந்தால் போதும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட்டை பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் தூக்கி போய் லிங்க்டின்ல வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறவங்க மேக்ஸிமம் வந்து இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கா இல்லையன்றது தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது லிங்க்டின். ஸோ மறக்காமல் இன்றைக்கி இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து உருவாக்குங்க, பில்ட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். நான் சொன்னதால ரெடி பண்ணி வைங்க, வச்சுட்டு நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து போங்க. இன்டர்ன்ஷிப்புன்றது ஜஸ்ட் ஃபேக்ட்ரி விசிட், அந்த ஃபேக்ட்ரியில் நம்ம போய் கற்றுக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி உங்களால் எங்கேயா வேறு எங்கேயா பெய்டு கிடைக்கும், முடிஞ்சதுன்னா உங்களால் முடியும்னா பெய்டு போயிட்டு வாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் லிங்க்டின்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 நெசசரி திங்ஸ்.
நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு போன யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, என்ன இருந்தாலும் சொல்லுவாங்க, நான் படிக்கும்போது என்னோட ஃபீல்டில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ நான் அதை வந்து கற்றுக்கல, ஜஸ்ட் நான் காலேஜில் கற்றுக் கொடுத்த அந்த சி பைத்தான் வந்து கற்றுக்கிட்டு வெளில வந்தேன், எனக்கு ஜாப் கிடச்சுன்னு நினச்சேன்னா வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன வெளில கற்றுக்குறீங்களோ, என்ன உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்களை வாழ்க்கையில் வந்து முன்னெடுத்தும் முன் நடத்தும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸை பண்ணுங்கள், லிங்க்டின் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், ட்விட்டர் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், ஜாப் கன்ஃபார்மாக நல்ல ஜாப் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணணும்னா நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, டாடா, பை பை, சியர்ஸ்.